ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் மிட்டாசால்னா எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன் சால்னானா புளி ஊற்றி தானே எல்லோரும் வைப்பாங்க, ஆனால் இதில் வந்து நம்ம புளியே யூஸ் பண்ண போகிறது இல்லை. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து மீனுக்கு தக்கனா நல்லா புளி போட்டு நல்லா தான் செஞ்சுவோம். நல்லா புளி தான் முன்னே நிற்கும், அந்த மாதிரி மீன் சால்னா வைப்போம். அதனால் இப்போ புளி இல்லாமல் வெறும் தக்காளி போட்டு தேங்காயெல்லாம் ஊற்றி அதுக்கு என்ன மசாலாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ வந்து வெறுமனை தக்காளி போட்டு புளி இல்லாத மிட்டா சால்னா, மீன் மிட்டா சால்னா. நான் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கடாயை காஞ்சிச்சுங்க. இதில் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க. இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகுங்க, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடணுங்க. இந்த ரெண்டும் நல்லா பொரியணுங்க. இப்போ அந்த வெந்தயமும் அந்த கடுகும் நல்லா பொரியுதுங்க. இது கூட நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை போடுறோங்க. எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் அது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இப்போ கொஞ்சம் விலை பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னெல்லாம் வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எப்போவுமே நாங்கள் வந்து இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுறது சால்னாக்கெலாம். அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கூட நம்ம உரிச்சி கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், அவ்வளோ ஒரு நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பிடி போட்டிருக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போடலாங்க. 1/4 டீஸ்பூனு சால்ட் உப்பு போட்டிருக்காங்க. கொஞ்சம் எப்போவுமே நல்லா வதங்குங்க. அது கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளியை கட் பண்ணி போடணுங்க. இப்போ ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நம்ம வந்து புளி போடாதனால இந்த ரெண்டு தக்காளி இந்த 3 ஸ்லைஸ் மீனுக்கு தேவைப்படுங்க. இப்போ பாருங்கள், எப்போ நம்ம தக்காளி யூஸ் பண்ணாலுங்க நல்லா அந்த தக்காளியை நாலாக வகுந்து எடுத்துக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துடணுங்க. அந்த விதை, அந்த உள்ளே இருக்கிற அந்த வேர் எல்லாம் எடுத்துகிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். நாங்கள் எப்போவுமே அப்படி தாங்க யூஸ் பண்ணுறது. சில பேர் அப்படியே போடுறாங்க, அது பின்னாடி எதனா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க, வராமல் இருக்கணும். நான் அதுக்கு தாங்க நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு தக்காளியும் அது கூட சேர்க்குறேன். இந்த தக்காளி நல்லா வளரணுங்க. இப்போ கடுகு, வெந்தயம், வெங்காயம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளி நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் அந்த சட்னி மாதிரி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மசாலா போடணும். இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க. இப்போ இந்த மீனுக்கு எப்படி மசாலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய்ங்க பொடியாக வந்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்புங்க. எல்லாத்தையும் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்கணுங்க. முதல்ல பொடியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா விழுது போல் அரைக்கணுங்க. இப்போ நல்லா விழுது போல் நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது தாங்க அந்த மீனுக்கு வந்து காரமே. ஏன்னா நம்ம மசாலா மிளகாத்தூள் எதுவுமே நம்ம போடுறது இல்லைங்க. 5 காஞ்ச மிளகாய், 2 பத்தை தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்புங்க போட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா விழுது மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்குறோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த இதை எடுத்து அதில் அந்த விழுது எடுத்து நம்ம அதில் போடணுங்க. அந்த கடாயில் போட்டு அதில் வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் தான் நமக்கு தண்ணி ஊற்றணுங்க. இந்த மீனில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, அப்படியே வந்து ஒரு கிரேவி மாதிரி தாங்க இருக்கும். நம்ம புளி ஊற்றி சால்னா பண்ணுறதுல தான் நம்ம நிறைய தண்ணி வைக்க முடியுங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிச்சா பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிக்கோங்க. நம்ம அப்படியே வந்து இந்த கரண்டி விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நசுக்கி விடுங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேங்க. நான் எங்கள் வீட்டில் நான் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேங்கிறதுனால தான் பண்ணியிருக்கோம். காரம் நல்லா சாப்பிட்றவங்களாம் இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் கூட மிளகாய் வைக்கலாம். அப்படி காரம் தேவைன்னு சொன்னாலும் ஒரு டீஸ்பூனை வந்து வெறும் காஞ்ச மிளகாயை பொடி பண்ணி வச்சுருக்குது அந்த பவுடரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, அது உங்கள்கிட்ட விருப்பம் தாங்க. ஆனால் புளி சேர்க்காதனால ரொம்ப காரம் அது எடுக்காதுங்க. நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டால் அது அதிகமாக தூக்கலாக காட்டும்.
அதனால தான் காரம் நம்ம கம்மியாக போடுறதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கு இந்த விழுதை நம்ம இப்போ அதில் சேர்க்கலாங்க. இப்போ பாருங்கள் அந்த விழுதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணிங்க, அவ்வளோதான் இவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்துமான்னு பார்த்துக்கலாம், உப்பு பத்துமான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் காரம் சேர்க்கலாங்க. அதே மாதிரி இந்த குழம்பு கொதிக்க முன்னக்குட்டி நம்ம வந்து இந்த களி வச்சுருக்குது இந்த மீன் எடுத்து நம்ம அதில் போடணுங்க. நான் ஏற்கனவே புளி போட்டு நாங்கள் சாதம் பண்ணிட்டோம். சரி, இதுவும் கொஞ்சம் நாங்கள் எப்பவும் பண்ணுவோம், அதனால ஒரு மூணு ஸ்லைஸ் மீன் இதில் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த பருவத்தில் அந்த மீனையும் போட்டாச்சுங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகணுங்க இந்த மசாலா வாடையெல்லாம் போகணும். அதுக்கப்புறமே நம்ம மேலே கருவேப்பிலை தூங்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மீன் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க இந்த கருவேப்பிலை கொஞ்சோண்டு தூவணுங்க. ஆனால் இது கொத்தமல்லியெல்லாம் போடக்கூடாதுங்க. அந்த புளி ஊற்றி பண்ணுற சாதம்னாங்க தாங்க கொத்தமல்லி போடணும். இதுக்கு கொத்தமல்லியெல்லாம் தேவையில்லைங்க. 10 நிமிஷத்துல இந்த மீன் நல்லா வெந்து அது பாருங்கள் அப்படியே நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கட்டியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து புளி தான் ரொம்ப போட்டு செய்கிறோம், அதனால இதுக்கு 2 தக்காளி போட்டு இதுக்கு தேங்காய் காஞ்ச மிளகாய் சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் இவ்வளோ தாங்க. நல்லா விழுது மாதிரி அரைக்கணுங்க. அரைச்சி ஊற்றி தாளிச்சிட வேண்டி தான். இந்த மீன் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாப்பாட்டுக்கும் சரி டிஃபனுக்கும் சரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, அதுக்கு வந்து இந்த சிலேசு துண்டு மீன் தான் போடணும்னு ஒன்றும் இல்லைங்க. பொடி மீன் கவலை மீன் சாலை மீன் கரைச்சா கூட போடலாங்க, அது நம்மளோட விருப்பம் தாங்க. நம்ம என்ன மீன் நம்ம சாப்பிட்றோமோ அந்த மீனை கூட நம்ம இந்த மாதிரி மாடலில் செய்வாங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கங்க, உங்களுக்கே பிடிக்குங்க. ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. ஆனால் வந்து சின்ன வெங்காயம் தாங்க போடணும், பெரிய வெங்காயம்லாம் நல்லா இருக்காதுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. இப்போ 3 ஸ்லைஸுக்கு நான் இப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கணக்கு பண்ணி நீங்கள் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க, அவ்வளோதாங்க. அந்த டேஸ்ட்லேயே வந்து குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மீன் நிறைய தாங்க வாங்கினாங்க. அதை வாங்கி நம்ம அந்த மீனில் வந்து புளியெல்லாம் போட்டு நல்லா ஒரு சட்டி போட கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா சாதனை பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 3 ஸ்லைஸ் வந்து பசங்க கேட்டுச்சிங்கன்னு சொல்லி தாங்க நான் அந்த மாடலாக செஞ்சுருக்கேன். ஸ்டேஜில் வரும்போது நம்ம கருவேப்பிலை போட்டோன்னு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிம்மில் தான் இருந்துச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து மசாலா அரைச்சி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரம் லவ்லி டால்ஸ்.